ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஸ்ரீ மகாகணபதியே நமஹா நமஸ்காரம் இவ்வுலகில் நாம் பிறந்து வளர்ந்து வருகின்றோம் நம்முடைய தேவைகள் அனைத்தும் அடைகின்றோம் இதற்கு காரணமான இறைவனை வணங்குவது நாம் நமது நன்றியை தெரிவிப்பதாக அமைகின்றது நாம் வணங்கினாலும் வணங்காவிடிலும் நம்மை அருள் பாரித்து ரட்சித்து நடத்தி வருகின்றார் இவை எல்லாவற்றுக்கும் காரணமான ஸ்ரீ மகாவிஷ்ணுவானவர் பிரம்மா மூலம் உலகை படைத்து காத்து நடத்தி வருகின்றார் ஸ்ரீ மகாவிஷ்ணுவானவர் பல அவதாரங்கள் எடுத்தாலும் முக்கியமானவையாக ஸ்ரீ ராமாவதாரமும் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரமும் ஆகும் ஸ்ரீ ராமாவதாரத்தில் தர்மத்தின் வழி மனிதன் எப்படி வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று தானே முன்மாதிரியாக நடந்து காட்டியிருக்கின்றார் பாரதத்திலோ மனித வாழ்வில் நடைமுறையில் ஏற்படும் சிக்கல்கள் பிரச்சினைகளை எப்படி எதிர்கொள்வது என்று நமக்கு ஸ்ரீ பகவத்கீதை மூலம் அருளியுள்ளார் இந்நிலையில் பாரத் பாரத யுத்தத்தில் முடிந்தபின் ஸ்ரீ பீஷ்மர் மரணப்படுக்கில் உள்ளபோது பஞ்சபாண்டவர்கள் பீஷ்மரை சந்தித்து ஆசி பெறும்போது ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பிரபாவங்களை பீஷ்மர் உபதேசிக்கின்றார் இதில் விசேஷம் என்னவென்றால் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவும் அவ்விடத்தில் இருந்து அதனை செவிசாய்க்கின்றார் இப்பேற்பட்ட ஸ்ரீ விஷ்ணு சகசநாமத்தை நாம் தினமும் காலையிலோ மாலையிலோ பாராயணம் செய்தால் உலக நன்மையும் ஸ்ரேயசும் ஏற்படும் என்று பெரியோர்களால் கூறப்படுகிறது இது சமஸ்கிருத ஸ்லோகத்து மாதலின் பாராயணம் செய்வது ஈழாவிடில் ஒளிநாடா மூலம் ஒலிக்கச் செய்து பயன்பெறலாம் இவையெல்லாம் நாம் எல்லோருக்கும் தெரிந்ததுதான் என்றாலும் நினைவூட்டவே இப்பதிவு நாம் பல்வேறு சிக்கல்களிலும் கஷ்டங்களிலும் உழன்று வருகின்றோம் அப்படியுள்ள நேரங்களில் பின்வரும் சில ஸ்லோகங்களை பாராயணம் செய்து பயன்பெறலாம் ஸ்ரீ திருவேங்கடமுடையான் பூரண அருள் பெற ஸ்லோகம் அறுபத்தஞ்சை பாராயணம் செய்யவும் ஸ்ரீதஸ் శ్రీసస్ శ్రీనివాసస్ శ్రీ శ్రీవినహ శ్రీగర శ్రీగర శ్రేయస్ శ్రీమాన్యాశ్రయ శ్రీధస్ శ్రీశస్ శ్రీనివాసస్ శ్రీ శ్రీవిభావనహ శ్రీగర శ్రీహరశ్రేయస్ శ్రీమాన్ లయాశ్రయ వయని పదివద్దు శ్లోకం

அகிரணி கிராமணி ஸ்ரீமான் நியாயோ நேத சமின சகசிரமூர்த்த விஸ்வாத்மா சகசிராஷ்டிரபாது எண்ணி காரியம் நிறைவேற இருபத்தி ஏழாவது ஸ்லோகம் அசியையை அப்பரிமயா ஆமா விசிஷ்டசேஷ்டூச்சிக்கு சித்தார்த்தசிதிசங்கல்பிசிசாதனா அசியைய அப்பரிமயத்மா விசிஷ்டசேஷ்டூச்சிக்கு சித்தார்த்திசல்பஸ் சித்தி த சித்தி சித்திசாதனக திருவண தடை நீங்கள் மனம் நடைபெற முப்பத்தி ரெண்டாவது ஸ்லோகம் பூத பவ்ய பவன்நாத பவன பாவனோ நலகா காமகா காமகஜ் காந்தக காம காம பிரத பூத பவ்ய பவநாத பவன பாவனோ நலகா காமகா காமகஜ் காந்தக காமஹா காமபிரத பிரபுகோ उयर पदवेपेपत्व श्लोकम व्यवसायो व्यवस्थान संस्थान स्थान तो धुव परर् परमस्पष्ट दुष्टपुष्ट सुभेक्षण व्यवसायो व्यवस्थान संस्थान स्थानोध परर् परमस्पष्ट दुष्टपुष्ट सुभेक्षण मरण भयमी नाव शलोकम पुरुष प्राण प्राण प्रणम प्रभु हिरण्य गर्भ व्याप्त प्याप्त वायु रधोक्षज पुरुष प्राण प्राण प्रणमह प्रभु हिण्य गर्भ शुघ्नो प्याप्त वायुराधोक्षझ तुंबी अरवती ऐसा श्लोकम उदीर्ण सर्व अनीश शाश्वत स्थिर भूषयो भूषण भूरी अशोक शोकनाशनगा ఉద్దీర్ణ సర్వతక్షు అనీశాశ్వత స్థిరగా భూషయో భూషణో భూది అశోక శోకనాశనగా నీంగ నీంగే ఎూనా శ్లోకం స్తవ్య స్తవ ప్రియ స్తోత్రం స్తస్తోత ప్రియగా పూర్ణగా పూరయిత పుణ్యగా పుణ్యకీర్తి అనామయ స్తవ్య స్తవప్రియ స్తోత్రం స్తోత్రం స్తోతారణ ప్రియ పూర్ణ పూరయిత పుణ్య

சகசராட்சச்சு சப்த ஜிஹ சப்தைதா சப்தவாஹனா அமூர்த்தி அணுகவசன் ஜோ பயநாசனா சகசிராட்சு சப்தஜிஹ்ஃபை சப்தைதா சப்தவாஹனா அமூர்த்தி அணுகோச்சன் ஜோ பயநாசனுனம் நீங்க தொண்ணூத்தொம்பதாவது ஸ்லோகம் உத்தாரணோ துஷ்கிருதிக புண்ணியோ துஸ்வப்னநாசனா வீரகார்கட்சண சந்தோ ஜீவன பரியவசிதக உத்தாரணோ துஷ்கிருதிகா புண்ணியோ துஸ்வப்ன நாசனக வீரக ரக்ஷன சந்தோ ஜீவன பரியவஸ்திதக பாராயணம் செய்த பிறகு கீழ்கண்ட ஸ்லோகத்தை மூன்று முறையாவது பாரா சொல்லவும் வனமாலி கதி சாங்கி சங்கிரி ச நந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணுர்